ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரோஸ் பிளான்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணுற கம்பளி பூச்சிலேருந்து ரோஸ் பிளான்ட்டை எப்படி நம்ம சேவ் பண்ணி எடுக்கிறது, மெயினாக அது எந்த சீசனுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும், அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை வராமல் எப்படி தடுக்கிறது, ஆர்கானிக் மெத்தட் மூலமாக அதை எப்படி கிளியர் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஷார்ட் வீடியோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் வீட்டில் இருக்க ரோஸ் பிளான்ட் இன்கேஸ் ஹேரி கேட்டப்பிளால அஃபெக்டாக இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற சிம்பிள் ஆர்கானிக் டிப்ஸ் மூலமாக நீங்கள் உங்கள் ரோஸ் பிளான்ட்டை ஹேரி கேட்டப்பிளாலான்னு சேவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் ஆல்மோஸ்ட் ரோஸ் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் தான் வரும். உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், ரோசஸ் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறேன். நான் புதுசாக இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில். ஸோ அந்த நம்பருக்கு தான் வந்து எங்கிட்ட பிளான்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஆன்லைன் சேல்ஸ் வீடியோ பற்றி நான் போட்டிருந்தேன் ரோசஸ்ஸு. ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேல் ஆகிடுச்சு. ஒரு 5-6 பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த பிளான் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதுலேயும் நிறைய ஃப்ளோரிபண்டா டைப் ரோஸ் பிளான்ஸ் இருக்குது, டாலியாஸும் இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்குன்னு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த நியூ கலெக்ஷன் ரோஸ் பிளான்ட் சேலுக்கு எடுக்கிறதுக்கு ஃபிப்ரவரி லாஸ்ட் வீக் ஆகும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா என்னோடய யூடியூப் சேனலில் நான் ரோஸ் ரிலேட்டட் சேல் வீடியோ நான் போடுவேன். அதில் உங்களுக்கு என்ன ரோஸ் பிளான்ட் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வித் ப்ரைஸோட உங்களுக்கு வந்து இமேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புவேன். இன்கேஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் டிடிடிசி கொரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக டிடிடிசி கொரியர் மூலமாக அனுப்புவேன். ஆனால் நான் எஸ்டி கொரியர் மூலமோ இல்லை எம்எஸ்எஸ் கொரியர் மூலமோ நான் அனுப்ப மாட்டேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்குது என்னுடைய ரோஸ் கார்டன். டோட்டலாக மொத்த ரோஸ் பிளான்ட் டேமேஜ் பண்ணிருச்சு. இந்த ஹேரி கேட்டர்பில்லர் என்னுடைய ரோஸ் பிளான்ட் இருக்குது எல்லா லீவ்ஸையும் சாப்பிட்ருச்சு, ஒன்று விடலை. இந்த ரோஸ் பிளான்ட்டு எப்படி அழகாக பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போட்ட ரோஸ் ரிலேட்டட் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ரோஸ் பிளான்ட் நமக்கு வீட்டில் அழகாக வந்து பூத்து குலுங்கணுன்னா கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட்டை 2 days once அதை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். லீஃபில் ஏதாவது வந்து இன்செக்ட் வந்து அட்டாக் ஆகிருக்கா, ஏதாவது பெஸ்ட் வந்து அட்டாக் ஆகிருக்கா, அதுக்கு ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுக்கணுமா, அதுக்கு இன்செக்டிசைடு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணுமா. ரெகுலராக நம்ம ரோஸ் பிளான்ட்டை கவனித்து வளர்த்தா மட்டும்தான் நமக்கு ரோஸ் பிளான்ட்டு கண்டினியூஸாக பூ பூத்துட்டே இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி வெறும் ஸ்டிக்கு மட்டும்தான் இருக்கும், ஒரு பூவும் பூக்காது. ஏன்னா அதுக்கேற்றபடி நம்ம ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடு இன்செக்டிசைடு ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் அது வந்து அழகாக பூ பூக்கும், அது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயிட் கிளைமிங் ரோஸில் சைடில் அந்த லீஃபில் எப்படி உட்காந்துருக்குன்னு நமக்கு கிளியராக பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து லீஃபுக்கு பேக் சைடில் தான் இருக்கும். நம்ம கார்டனில் ஃப்ளவர் கட் பண்ண போகும்போது தெரியாமல் அதோடய ஹேர் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து டச் ஆச்சுன்னா ஸ்கின் இரிட்டேஷன் அலர்ஜி வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த கார்டனில் நம்ம அந்த ஹேரி கேட்டப்பிளர் வந்து கிளியர் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. இந்த வீடியோவில் ஆர்கானிக் மெத்தட் மூலமாக எப்படி வந்து இந்த ஹேரி கேட்டப்பிளாவை ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் இன்ஆர்கானிக் மெத்தட் மூலமும் எப்படி வந்து கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலான வீடியோ கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது கவுடங்கு. இந்த கவுடங்கை பிளெயின் வாட்டரில் ஒரு செமி சாலிட் ரேஞ்சுக்கு மிக்ஸ் பண்ணி ரோஸ் பிளான்டோட லீஃபில் பட்ஸில் பிரான்ச்சஸில் லீவ்ஸில் பேக் சைடில் படுற மாதிரி கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். இதை கையால் தான் தளிச்சு விடணும். நீங்கள் வந்து ஸ்ப்ரேயர் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிளாக் ஆகாத சான்சஸ் இருக்குது. எங்கிட்ட எபோ 40 மேலே ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது வந்து ஒரு 5 liter தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு செமி சாலிட் ரேஞ்சுக்கு மிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ரொம்ப லிக்விடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரோஸ் பிளான்ட்டோட லீஃபில் தளிக்கும் போது டக்குன்னு அந்த லிக்விட் வந்து கீழே வந்துடும். அதே செமி சாலிட் ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா அந்த லீஃப்லேயே அப்படி படிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கையால் மிக்ஸ் பண்ண இரிட்டேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிக் எடுத்துக்கோங்க, ஸ்டிக் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த ரோஸ் பிளான்ட்லேயும் இருக்குது. இதே நம்ம செமி சாலிட் ரேஞ்சுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ரோஸ் பிளான்ட்டில் கை வச்சு தளிக்கலாம். உடனே இது வந்து செத்து போயிடுது, ஒரு 10 minutes எல்லாமே காலி ஆயிடுது. உங்கள் வீட்டில் 1-2 ரோஸ் பிளான்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 liter ஆர் 1 liter வாட்டரில் நல்லா செமி சாலிட் ரேஞ்சுக்கு மிக்ஸ் பண்ணி கையால் வந்து தளிச்சு விடுங்க. இல்லை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றபடி 5 liter தண்ணியில் இல்லை 10 liter தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் லிக்யூடாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக செமி சாலிடாக இருக்கணும். மெயினாக இந்த கம்பளி பூச்சி எப்போ வந்து நம்ம ரோஸ் பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணோம்னா ஆஃப்டர் ரெய்னி சீசனுக்கு அப்புறம் ஒரு 2-3 weeks அப்புறமா இந்த லைட்டை சன்லைட் வந்து ரோஸ் பிளான்ட்டை படும்போது ரோஸ் பிளான்ட்டோட லீஃபுக்கு பேக்கில் தான் ஃபஸ்ட்டில் வந்து இருக்கும். அதை நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது.
ஃபஸ்ட்டில் நம்ம டெய்லி வந்து ரொட்டீனாக நம்ம ரோஸ் பிளான்ட்டை பார்க்கும்போது ரோஸ் பிளான்டோட லீஃபில் வந்து ஃபஸ்ட்டில் ஹோல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணணும், ஏதோ ஒரு கேட்டர்பில்லர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு. ஸோ வந்து இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லாவும் நம்ம ரோஸ் பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது நம்ம அவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேஷனை வந்து உருவாக்காது. ஆனால் வந்து ஹேரி கேட்டர்பில்லா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேஷன் காஸ் பண்ணும். ஸோ வந்து இது வந்து ஜாஸ்தியாக, அதை விட ஜாஸ்தியாக வந்து ஃப்ளவர்ஸு, பட்ஸு, லீஃப் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றோம். ஸோ இது இருந்துச்சுன்னா உடனே நம்ம ரோஸ் பிளான்ட்லேருந்து கிளியர் பண்ணுறது நல்லது. ஒரு 2 மந்த்ஸ் என்னோடய ரோஸ் கார்டன் அவ்வளோ கவனிக்கிறதே கிடையாது, ஒழுங்காக தண்ணி கூட கொடுக்கறது கிடையாது. ஸோ நிறைய ரோஸ் பிளான்ட் வந்து பட்டு போயிடுச்சு, நிறைய வந்து டைபேக் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ரீபாட் பண்ணணும். நியூ ரோசஸ் என்னுடைய ரோஸ் கார்டன்ல நான் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்ல போகிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எந்த ஒரு பெஸ்டிசைடும் சரி, இன்செக்டிசைடும் ஸ்ப்ரே பண்ணும் போதும் ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா பிளான்ட்டுக்கும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த இன்செக்ட்டு இதோட ஸ்மெல்லுக்கு இங்கேண்டு அது மூவ் ஆகி பக்கத்தில் இருக்க ரோஸ் பிளான்ட்டில் போய் உட்காரோம், இல்லை பக்கத்தில் இருக்க பிளான்ட்டில் போய் உட்காரோம். அதே இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் இரிட்டேஷன் எல்லாம் கிளியர் ஆன உடனே அங்கேருந்து திருப்பி ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகி இங்கே வரும். ஸோ வந்து நமக்கு ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் திருப்பியும் வந்து அந்த இன்செக்ட் நம்ம பிளான்ட்லேயே தான் இருக்கும், போகவே போகாது. ஸோ எப்போவுமே எந்த ஒரு இன்செக்டிசைடும் பெஸ்டிசைடும் ஸ்ப்ரே பண்ணும்போது பக்கத்தில் என்ன வெஜிடபிள் பிளான்ட்டாக இருந்தாலும் இல்லை ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்க பிளான்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் அதை டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கும் சேர்த்தே நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். எதுக்காக என்ன, ஜாஸ்மின் பிளான்ட்டில் அந்த கம்பளி பூச்சி அஃபெக்ட் பண்ணவே இல்லை. என்னாலும் நான் வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அதோட சேர்த்து அது பக்கத்தில் இருக்க பிளான்னால் அதுக்கும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக மார்னிங் ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு 6 o'clock ஆர் 8 o'clock ரேஞ்சுக்கு சன்லைட் வரதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சன்லைட் வரும்போது அந்த ஹீட்டும் சேர்ந்து சீக்கிரமாக அது டெத் ஆக சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணது வந்து அந்த ரோஸ் பிளான்ட்டில் லீஃபில் அப்படியே படிஞ்சிருக்கும். ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறமா அதை வாட்டர் வாஷ் கொடுங்க. எல்லா லீஃப்லேயும் பட்ஸ்லேயும் ஃப்ளவர்லேயும் படுற மாதிரி தண்ணியை வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்து தளிச்சு விடுங்க. இந்த கம்ப்ளீட் பூச்சி நம்ம டோட்டலாக நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 டைம் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணாலே ஃபுல்லாகவே கிளியர் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் 1 வீக் தாண்டி திருப்பி ஒரு ரிப்பீட்டட் டோஸ் கொடுங்க. சேம் செமி சாலிட் ரேஞ்சுக்கு மிக்ஸ் பண்ணி நான் என்னென்ன டிப்ஸ் சொன்னோன்னு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸும் ரொம்ப சிம்பிள், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக காசு கொடுத்து நம்ம எந்த ஒரு இன்செக்டிசைடும் வாங்க தேவையில்லை. ஸோ வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.